அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு வஜானாஸ் குக்கிங். நம்ம சேனல்ல இன்னைக்கு vlog தாங்க பார்க்க போறோம். என்ன vlog னு பாக்குறீங்களாங்க? ரிஷானுக்கு லீவ் விட்டாச்சுங்க, விண்டர் லீவ் விட்டாச்சு. அதனால இந்த விண்டர் சீசன்ல கிறிஸ்மஸ் மட்டும் இல்லைங்க, கிறிஸ்மஸோடு தொடர்ந்து நியூ இயர் வரையும் லீவுங்க. இந்த லீவுக்கு ஒரு 2 days நாங்கள் எங்கெங்கே போயிருந்தோம் நான் உங்களுக்கு இன்னைக்கு காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் டே வந்து சண்டேயும், செகண்ட் டே வந்து மண்டே நைட்டும் நாங்கள் விசிட் பண்ணது எங்கன்னு இந்த வீடியோக்குள்ளே போய் வாங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். ரிஷான் வந்து ஒரு கூப்பன் எடுத்துட்டு தாங்க வந்து கொடுத்தாரு. அது என்ன கூப்பன் பாக்குறீங்களாங்க? 3 days நம்ம எக்ஸிபிஷன் ஸ்டால் போட்டிருந்தாங்க, அந்த கூப்பன் தாங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து சாட்டர்டே, சண்டே, மண்டே நேத்தோட முடிஞ்சிருச்சு. அந்த வீடியோ தான் இப்போ நாங்கள் போகிறது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்டால்னாலும் கிட்டத்தட்ட ஒரு 500 ஸ்டால் போட்டிருந்தாங்க. அது வந்து யார் வேணாலும் ஃப்ரீயாக போய் பார்க்கலாங்க. இந்த ஷாப்பிங் திருவிழா தான் ஃப்ரீயாக கூப்பன் கொடுத்துருந்தாங்க. இது யார் வேணாலும் ஃப்ரீயாக போகலாம். இந்த மதுரை ஷாப்பிங் எக்ஸிபிஷனுக்கு நாங்கள் இன்றைக்கி விசிட் பண்ணுறோங்க. அதுக்கு பக்கத்திலேயே இன்டர்நேஷ்னல் ரோபோட்டிக் பேட்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க. அதாவது பறவைகளின் ரோபோட்டிக் அட்டகாசம். அது வந்து அதை நம்ம பே பண்ணி தாங்க போகணும். ஆனால் நாங்கள் அங்கே போகலை. போனோம், எவ்வளோ டிக்கெட்டுன்னு விசாரிச்சுட்டு அப்படியே பேக் வந்தாச்சு. நாங்கள் ஃப்ரீயாக உள்ள இந்த மதுரையில் உள்ள அனைத்து ஸ்டால் மட்டும் போட்டிருந்தாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்டால், தெரியாத ஸ்டால் எல்லாமே ஏகப்பட்ட ஸ்டால் இருந்துச்சுங்க. அது மட்டும் ஃப்ரீயாக யார் வேணாலும் அங்கே வந்து போய் நம்ம வாங்கிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபுட் கோர்ட் ஆல்சோ அப்படியே நம்ம சாப்பிட்ற ஸ்டால், பிரியாணிலேருந்து ஃப்ரைட் சிக்கன் வரையும் என்னென்ன ஸ்டால் வேணுமோ விதவிதமாக நம்மளுக்கு ஹெல்த்தி ஆயுர்வேதிக் அனைத்து வகையான ஸ்டாலும் போட்டிருந்தாங்க. இது தாங்க அந்த பறவைகளின் ரோபோட்டிக் அட்டகாசங்கள்ண்டு உள்ளே போய் பார்க்கணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெளியிலேருந்து ஓவராலாக பார்க்கவே க்யூட்டாக இருந்துச்சு, நல்ல கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருந்துச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சண்டே அன்னைக்கு போயிருந்தனால சரியான ரஷ்ஷாக இருந்துச்சு, உள்ளே போயிட்டு வெளியில் வர முடியாது. எங்களுக்கு கொடுத்த ஃப்ரீ கூப்பன், அந்த கூப்பன் நான் கொண்டு வந்து கொடுக்குறவங்களுக்கு ஒரு சின்ன பரிசுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அது என்ன பரிசுன்றக்காண்டி ஒரு ஆர்வமாக ரிஷான் வந்து எங்களை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. போகிற வழி ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஸ்டால் சூப்பராக அமைச்சிருந்தாங்க. ஒரு சின்னோன்னு இடம் தான், ரொம்ப பெருசுன்னு இல்லை, ரொம்ப சிறுசுன்னு இல்லை. ஒரு நார்மலான பிளேஸில் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டால் நிறைய வைக்க முடியுமோ அந்த மாதிரி டிவைட் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு. நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்டால், தெரியாத ஸ்டால் என்னென்ன கம்பெனி இருக்குமோ ஒரே இடத்துல நம்ம பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நேத்தோடு அது முடிஞ்சிருச்சு. எனக்கு நேற்று வீடியோ போட முடியலை, ஏன்னா நேற்று நைட்டு வரையும் கேப்சர் பண்ணனால. நாங்கள் வந்து சண்டே நைட்டு போனோம். அப்புறம் நான் நேற்று நைட்டு எங்கே போனோன்ட்டு பின் வர வீடியோவில் ஒரு 5 வெயிட் பண்ணுங்கள். நம்ம ஸ்டால்லாம் முடிச்சுட்டு ஃபுட் கோர்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு எங்கே போயிருந்தோன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கோல்டு ஜுவல்லரியிலேருந்து அப்புறம் சில்வர் என்னென்னோ நிறைய எலக்ட்ரிக் ஐட்டம், அப்புறம் வந்து ட்ரெஸ் ஐட்டம், எல்லா வகையான ஸ்டாலும் போட்டிருந்தாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு காமிக்கிறேன். அனைத்து ஸ்டாலையும் என்னால் கேப்சர் பண்ண முடியலை, சரியான ரஷ்ஷாக இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்டால் மட்டும் உங்களுக்கு கேப்சர் பண்ணி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. நெக்ஸ்ட்டு வந்து நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. இங்கே வந்து ஸ்டாலில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு 20%லேருந்து 50% வரையும் ஆஃபர் ப்ரொவைட் பண்ணாங்க.
கடை ஸ்டால்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்தால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுட் கோர்ட் ஸ்டாலுங்க. அனைத்து வகையான ஃபுட் ஐட்டம், பிரியாணிலேருந்து ஸ்நாக்ஸ் ஐட்டத்துலேருந்து ஃப்ரைட் சிக்கன்லேருந்து பர்கர்லேருந்து எல்லா வகையான ஸ்டாலும் இந்த சைடு அப்படியே போட்டு நம்ம அப்படியே வெளில போகணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஓவராலாக எல்லாமே கவர் பண்ணிட்டோம், நாங்கள் எதுவுமே வாங்கலை. அப்படி வெளியில் வர்ற இடத்துல இந்த இடத்துல ரிஷானுக்கு கிஃப்ட் மட்டும் கொடுத்தாங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. ஒரு பென்சில், ஒரு ஷார்ப்னர், நெக்ஸ்ட்டு வந்து கலர் பென்சில் ஒரு நாலு கொடுத்துட்டு அந்த பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் அவுட்டிங் வெளில வந்தாச்சு. வெளில வந்து அன்னைக்கு நாள் முடிஞ்சிருச்சுங்க. மண்டே நைட்டு நாங்கள் எங்கே போனோம்னா, கிறிஸ்மஸ் வந்து எல்லாத்துக்கும் லீவாக இருந்துச்சுங்க. அதனால அன்னைக்கு நைட்டு நாங்கள் வெளியில் எங்கே போனோம்னா, ரிஷான் வந்து குல்ஃபி ஐஸ் சாப்பிட்ணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. ஈவினிங் வந்து சும்மா தானே இருக்கோம், அப்படியே வெளியில் போய் லைட்டாக ஒரு அவுட்டிங் போயிட்டு வருவோண்டு ஆவின் பாலகத்துக்கு தாங்க போனோம். அங்கே எங்களுக்கு ஃபேவரட் ரிஷானுக்கும் சரி எனக்கும் ரொம்ப பிடிச்சது குல்ஃபி தான். ஆனால் நேற்று கிறிஸ்மஸ் அன்னைக்கு எல்லாரும் முன்கூட்டியே வந்துட்டாங்க, நாங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆனதுனால ஓவராலாக குல்ஃபி ஐஸ்கிரீம் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. கோன் ஐஸ்கிரீம் நான் என்னென்ன எதிர்பார்க்குறேனோ அந்த ஐஸ்கிரீம் எதுவுமே இல்லை. அதனால நார்மலாக உள்ளே போய் என்ன இருக்குதுன்னு விசிட் பண்ணுறதுக்கு நானும் எங்கள் டேடி ஃபேமிலி, எங்கள் குழந்தை ஃபேமிலி எல்லாரும் போய் விசிட் பண்ணோங்க. உள்ளே போய் பார்த்தா ஒரு கப் ஐஸ்கிரீம் மட்டும் தான் இருந்துச்சு, அது குழந்தைகளுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் எதுவும் வாங்கலைங்க. சும்மா வந்து சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் பிள்ளைங்களை விளையாட வச்சுட்டு அப்படியே நாங்கள் வெளியில் வந்தாச்சுங்க. ஏன்னா நாங்கள் போனது 8 மணிக்கு, 8:30க்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அப்புறம் வந்து நாங்கள் வெளியில் வந்தாச்சு. அவ்வளோதான், இன்றைக்கி நேற்றும் இது தாங்க எங்களோட அவுட்டிங். சண்டேயும் மண்டேவும் சிறப்பாக முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து மதுரையில் உள்ள ஆவின் பாலகத்துக்கு உள்ளே போய் பார்ப்போங்க என்ன தான் இருக்குதுன்னு. பார்த்தா என்னோட சன் கேட்டது எதுவுமே இல்லைங்க. அப்போ என்ன தான் இருக்குதுன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கப் ஐஸ்கிரீம் தான் இருக்குது, கப் ஐஸ்கிரீமில் சாக்லேட் ஃப்ளேவர் இருக்கான்னு கேட்டோம், சாக்லேட் ஃப்ளேவர் இருக்குதுன்னாங்க. அப்போ அதை மட்டும் நாங்கள் பார்த்து வாங்கிக்கிட்டு வந்துட்டோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி ஒரே ரசா இருந்துச்சா, எங்களுக்கு முன்னாடி பாதாம் பாலும் ஒருத்தவங்க வந்து வாங்கிட்டாங்க, அதனால் பாதாம் பாலும் இல்லைங்க. இப்போ ரிஷானுக்கு பிடிச்சது மட்டும் ஒன்றே ஒன்று நம்ம கப் ஐஸ்கிரீம் மட்டும் பில்லை போட்டு அங்கேருந்து நாங்கள் வெளியில் வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த ஐஸ்கிரீம் மட்டும்தான் நாங்கள் வாங்கினோம், ஆனால் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சாக்லேட் ஐஸ்கிரீம் சூப்பராக இருந்துச்சு கப்பில். இதை மட்டும் நாங்கள் அப்படியே ஆவின் பாலகத்துக்கு வெளியில் பார்க் மாதிரி அமைச்சிருக்காங்க, அங்கே போய் உட்காந்து நாங்கள் சாப்பிட்டோம். குழந்தைங்கள்லாம் விளையாட வச்சுட்டு ஒரு கரெக்டாக ஒரு 10-15 நிமிஷம் அங்கே இருந்துட்டு ஒரு 8:30 நாங்கள் ரிட்டர்ன் வந்தாச்சுங்க. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது புது விளாக் உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு அருமையான விளாக்ல உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கம், பாய் பாய்.